ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் வந்து அப்பத்தா. இந்த படத்தை வந்து நம்ம ஊர்வசி கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து அவங்களுக்கு ஒரு பிக்கெஸ்ட் படம்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு அவங்களோட நடிப்பு இதில் யதார்த்தமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சித்தார்த் பாபு அப்படிங்கிறவங்க அவருக்கு மகன் அவங்க நடிச்சிருக்காரு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம். அப்பத்தா, நம்ம சொன்ன மாதிரியே ஊர்வசி வந்து இதில் அவங்களோட அம்மா, அதாவது வயதான கேரக்டராக தான் நடிச்சிருப்பாங்க. இவங்க எங்கே இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட கிராமத்தில் வந்து ஊர்கா கம்பெனி ஒன்று வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. இவங்க கீழே வந்து சில பேர் வேலை பார்த்துட்ருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பேருக்கேற்றபடியே ரொம்ப 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 தங்கமானவங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஏதாவது உதவி, அதாவது ஏதாவது ஒரு கஷ்டம்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், இவங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் தன்ட்ட இருக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் எடுத்து கொடுத்துட்ருப்பாங்க. இந்த டைம் வந்து இவங்களை வந்து தன்னோட வீட்டில் இருந்து ஆஃபீஸுக்கு, அதாவது வேலை பார்க்குற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறது யார் பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள ஒரு சின்ன பையனா. அவன் தான் இவங்களை எப்போவுமே பைக்கில் வந்து கூப்பிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டு இருப்பான். அவங்களோட மகன் எங்கே இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, சிட்டியில் வந்து இருப்பான். காரணம் என்னென்னா, இவங்க அம்மாவை அவருக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்காது. காரணம் என்னென்னா, இவங்க அம்மா வந்து ஊருகா பிஸ்னஸ் பண்ணுறது அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்ட்ட வந்து இவங்க தான் அம்மா அப்படிங்கிறதையும் சொல்லவே மாட்டார். அதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சைட்டை இப்போ கூச்சப்பட்டு தலையிறவர். இந்த டைம் என்ன ஆயினா, இவங்களை எனி டைம் கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வரா. அந்த பையன் என்ன சொல்லுவான்னா, எனக்கு என்னமோ அண்ணன் மேலே நம்பிக்கை இல்லை, அவருக்கு உங்கள் மேலே பாசமே இல்லை போல அப்போ அப்படின்னு சொல்லும்போது, டக்குன்னு வண்டியை நிப்பாட்டுறா, என் மகனை பற்றி உனக்கு என்னடா தெரியும், இன்னொரு தடவை இப்படி பேசுனேன், உன் வண்டியில் வரவே நிப்பாட்டிறேன் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லிவிட்டு இறங்கிடுவாங்க. சரி அப்போ தான் உன் மகனை பற்றி நான் எதுவுமே பேச, நீ வண்டியில் ஏற அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏற்றி இவன் கூப்பிட்டு போவான். இந்த டைம் என்ன ஆயிருந்தா, ஒரு கோயிலுக்கு போயிட்டு அவங்க அம்மா அத்தான் என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் சேர்ந்து என்னோட மகனுக்கு வந்து 23ஆம் தேதி பிறந்தநாள், அவன் நட்சத்திரம், அவனோட பேர் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு அவனுக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொஞ்சம் காசையும் கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆயிரம், அவங்க மகன்ட்டு இருந்து ஃபோன் கால் வரும். காரணம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா நீ என்னோட சென்னைக்கு வர வேண்டியது இருக்குது, கொஞ்சம் கிளம்பி வா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்னப்பா உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும், கண்டிப்பாக நான் உண்மையாக தான் சொல்கிறேன், நீ கிளம்பி வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். உடனே இவங்க அம்மாவும் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது நம்ம ஊர்வசி வந்து சென்னை கிளம்புவாங்க. இவங்க சென்னை கிளம்பி போகும்போது இவங்க ஊரில் உள்ள எல்லாருமே இவங்களுக்கு தேவையான எல்லா பொருளையும் கொடுத்து, பத்திரமா போ, அப்போ தான் நீ எங்கேயும் இறங்கிடாத, சென்னைக்கு போய் இறங்கினோடனே எங்களுக்கு கால் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து எல்லோரும் சேர்ந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ட்ரெயின் ஏற்றி விட்டுருவாங்க. ட்ரெயின் ஏற்றி விட்டோடனே இவர் மகனுக்கு வந்து இவங்க சென்னையில் போய் இறங்கினோடனே கால் பண்ணுவோம், அப்பா நான் வந்துட்டேன், நீ எங்கப்பா இருக்கா அப்படிங்கும்போது, அம்மா நான் ஃப்ளாட்டில் தான் இருக்கேன், உன் செல்லுக்கு வந்து நான் என்னோடய மெசேஜ் அனுப்பியிருக்கேன், நான் எங்கே இருக்கேன் என்னோடய அட்ரஸ், நீ அதை வேறு ஒன்றும் இல்லை, வெளியே இருக்கிற ஆட்டோக்காரன்ட்ட காட்டு, அவங்க ஒன்றை கண்டு வந்து இங்கே உருவான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப யதார்த்தமாக சாதாரண பேசுவாங்க. அம்மா மேலே பாசமே இல்லாத மாதிரி உடனே அவங்களும் சரின்னு சொல்லிட்டு வெளியே உள்ள ஒரு ஆட்டோக்காரன்ட்ட காட்டும்போது, ஆட்டோக்காரர் அந்த ஃப்ளாட்டு கூட்டு வந்துடும், ஃப்ளாட்டு கூட்டு வந்தனா வெளியே உள்ள வாட்ச்மேன், உங்களை மகன் யார் அப்படின்னு சொன்னால், அவனோட மகன் வந்து இங்கே வந்து நேமை மாற்றிருப்பார், ஆனால் ஒரிஜினல் நேமாக இவங்க என்ன வச்சுருப்பான்னு பார்த்தீங்கன்னா, பாவாடை சாமி அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பான். ஆனால் இந்த நேமை இவர் வெளியே சொன்னால் தன்னை கிண்டல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவர் வந்து என்ன பேர் வச்சுருப்பாருமா, சந்தோஷ் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம் வச்சுருப்பாரு. இப்போ என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து இவங்க சென்னைக்கு வந்து வந்துடும். வந்தோடனே அந்த விட்டுற ஆட்டோக்காரனும் அந்த ஃப்ளாட்டில் இறக்கி விட்டோன்னா, இவர் ஃப்ளாட்டுக்கு மேலே போகிறதுக்கு முன்னாடி ஆட்டோக்காரன் என்ன சொல்லணும்னா, இந்த ஊரில் தான் நான் இருக்கேன், எந்த டைம்னாலும் எந்த ப்ராப்ளம்னாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தன்னோட நம்பரையும் அந்த ஆட்டோக்காரர் வந்து கொடுத்துட்டு போயிடுறாரு. கொடுத்துட்டு போனோடனே, சரிப்பா நான் இப்போ என்னோடய மகனை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து மகனை பார்க்குறக்காக போவாங்க. நம்ம அப்போ தாக்கு சின்ன வயசுலேருந்து நாயினாலே பையங்க. காரணம் என்னன்னு தெரியாது, ஏன்னா நாயை கண்டாலே இவங்க எனி டைம் பயந்து ஓடிட்டே இருப்பாங்க. இந்த டைம் என்ன ஆயிடும்னா, அவங்களோட மகன் வந்து வீட்டில் வந்து ஒரு நாய் வளர்ப்பான், அதுவும் ஃபாரின் நாய். இப்போ என்ன ஆகிடும், அந்த நாய் வந்து இவங்க கதவு திறந்த உடனே இவங்களை பார்த்து பாய ஆரம்பிக்கிற டைமில் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவன் மகனும் மருமகளும் சேர்ந்து பிடிச்சி கட்டி வச்சுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மருமக வந்து ஒரு வெளிநாட்டுக்காரி, அவளை தான் இவர் கல்யாணம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பார். இந்த டைம் என்ன ஆகிடும்னா, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல கேரக்டராக தான் இருக்கும். இப்போ என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, அப்போ தான் அதாவது இவங்க அம்மா வந்து இவருக்காக ஊர்லேருந்து நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாமே கொண்டு வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ வந்து இதெல்லாம் ஏமா கொண்டு வரேன், இந்த நாத்தெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்து இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அம்மா வந்து கொஞ்சம் அசிங்கப்படுத்தினமா இருக்கும். இந்த டைம் என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, அப்போ தான் அவங்க அப்போ தான் அதாவது அவங்க பேரை என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கொஞ்ச நாளைக்கு வெக்கேஷனுக்கு ஊருக்கு போகிறோம், அதனால தான் ஒன்றை இங்கே எங்கள் வீட்டோட டாக்கை பார்க்குறக்காக அப்பா வர சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த நாயை பார்த்துக்கிறதுக்காக நான் என்ன வர சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி வேறு வழி இல்லை, தன் மகன் சொல்கிற வேலையை செய்வோமேனு சொல்லிட்டு ஊர் வச்சு அந்த இடத்துல இருப்பாங்க. அந்த டைம் என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா, அவங்க மகன் வந்து ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி, அம்மா வீட்டு வேலைக்காரங்களாம் நான் வர சொல்லியிருக்கேன், நீ எதுவும் பண்ணல, நீ எப்போ போல இங்கேயே இரு, அவங்க நாயிலேருந்து எல்லாமே பார்த்துக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ என்ன என்ன, வீட்டு வேலைக்காரங்க வந்துருக்க டைம் அவங்க வீட்டில் வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேலையை விட்டு போகிறமா, என்னை மன்னிச்சிடுங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே, ஏதாவது கையில் ஒரு 1000 ரூபா இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா, 1000 ரூபா ஊர்வசி கொடுத்து அனுப்பிடுவாங்க. இதுக்கப்புறம் வீட்டில் வந்து ஊர்வசி பார்த்துட்டு இருக்க யாருமே இல்லை, அவங்க தனியாக தானே இருப்பாங்க. இந்த டைம் என்னன்னா, ஊர்வசி வந்து மொதல் இந்த ஃப்ளாட்டுக்கு வரும்போது தன்னோட கையில் வந்து ஒரு பணப்பை பை மாதிரி ஒன்று கிடச்சிருக்கோம். இப்போ அந்த பணப்பை என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் உள்ள ஒரு ஃப்ளாட்டில் உள்ள ஒரு பொண்ணோட குழந்தை, அவள் தான் தொலைச்சிருப்பான். தொலைச்சிட்டு அவள் வந்து கீழே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்த ஊர்வசி, இது உன்னோட குழந்தை தானா, கீழே கிடந்துச்சு, இதே வேறு யார் கையிலேயே கிடந்ததுனா என்னமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு
அந்த பண பையன் வந்து கொடுப்பான். அப்போ அப்போ அந்த பொண்ணு, அப்போ தான் ரொம்ப தேங்க்ஸ், இது என்னோடய லைஃப்பில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்தது அப்படின்னு சொன்னோட, சரிம்மா என்னோட கையில் கிடச்சனால இப்போதைக்கு பிரச்சனை இல்லை, இனிமேல் இதை தொலைக்காம பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஊர்வசி வந்து போயிடுவாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டில் நாய் இருக்குது பார்த்தீங்களா, நாயை பார்த்துக்கிட்ட யாரும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் அது ஒழுங்காக சாப்பாடு போனால் அது ரொம்ப கோவமாகி வீட்டில் உள்ள நிறைய திங்ஸை உடச்சிடும். இதனால் என்ன ஆகிடும், ஊர்வசி வந்து ரூமை பூட்டிட்டு ரூம்குள்ளே இருப்பாங்க. இப்போ காலையில் என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா, ரூமில் இருந்து தண்ணியாக வெளியே வரும். ஒன்றை பக்கத்தில் ஃப்ளாட்லேருந்து கதவை தட்டி என்னென்னு போய் பார்க்கும்போது ரூம் ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிஷியன் வேலையும் இருந்திருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க பிளம்பர் வர சொல்லி பிளம்பிங் வர சொல்லுவாங்க. அப்போ தான் அந்த பொண்ணு எனக்கு போனால் என்னாச்சு அப்போ தான் சொன்னால், இந்த நாய் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொன்னபோது அது சாப்பிடாமல் இருந்திருக்கு. அப்போ தான் அதனால தான் கோவப்பட்டு இருக்கு. சாப்பிட சொன்னால் இப்போ பாருங்கள் சந்தோஷம், அது பாட்டில் எப்படி அழகாக சாப்பிட்டுட்டு இருப்பாருங்க. இது ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் இந்த ஃப்ளாட்டில் இது யாருமே கடிச்சதே இல்லை அப்போ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த டைம் என்ன ஆயிருந்தால், தன்னோட வீட்டில் வந்து செஞ்ச கொஞ்சம் ஃபுட்டை வந்து அந்த பொண்ணு கொடுக்கும்போது பக்கத்தில் தான் செய்கிற ஊறுகாய் வந்து வைக்கும்போது அந்த ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தோன்னா அந்த பொண்ணு என்ன சொல்லுனா, அப்போ தான் இந்த ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, போகும்போது கொஞ்சம் என் வீட்டுக்கும் எனக்கு கொடுத்து விடுவீங்க அப்படின்னு சொன்னேன், கண்டிப்பாக கொடுத்து விட்றேன் சாத்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுத்து விட்றாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த அப்பத்தை தனியாக தானே இருக்கும். இது என்ன பண்ணுனா, இந்த நாய் கூட வந்து கொஞ்சம் சேர்ந்து நாயை கொஞ்சம் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் அது கூட கொஞ்சம் பாசமாக பழகிறது மட்டும் இல்லாமல் அது கூட சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளாட்டில் உள்ள எல்லாருமே ஃபஸ்ட்டு அப்பத்தா விருந்துட்டு இருந்தாங்களா, அதுக்கப்புறம் அப்பத்தாவோட வீடியோ ஒன்று வந்து வெளியே வந்திருக்கு. அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஊரில் இருக்கும்போது இவங்க கூட ஒரு சின்ன பையன் சுற்றிட்டு இருக்காங்கன்னு நினைந்திரமா, அவன் என்ன பண்ணியிருப்பானா, அப்பத்தா எப்படி ஊர்கா செய்கிறாங்க அப்படிங்கிற வீடியோ வந்து வெளியே விட்டுருப்பான். இது ரொம்ப வைரலாக இருக்கும். இந்த டைமில் வந்து அப்பத்தா இவங்க பார்த்தோன்னே, நீங்கள் சொன்ன மாதிரி நாங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்து ஊர்கா செஞ்சு பார்த்தோம், ஆனால் எங்களுக்கு ஊர்கா சரியாகவே வரலையே அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்போ தான் சொல்லுவேன். இந்த டைம் என்ன ஆகுனா, அந்த இங்கே வந்து தீபாவளி வந்துடுங்க. தீபாவளி வரும்போது பசங்க எல்லாம் பட்டாசு ரொம்ப வெடிச்சனால அங்கே உள்ள நாய் வந்து தெரிச்சு ஓடிடும். தெரிச்சு ஓடுறது மட்டும் இல்லாமல் ஃப்ளாட்டு இன்சார்ஜ்னு ஒருத்தர் பார்த்துருமா, அவரை வந்து தெரியாமல் இடிச்சிடும். இடித்தோன்னா அவன் வந்து இந்த ஊரில் ஃப்ளாட்டில் வந்து நாயை இருக்கக்கூடாது, நம்ம ரூல்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லணும்னா, மற்றவங்க எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இப்படி டக்கு டக்குன்னு ஒரு ரூல்ஸை மாற்றிய முடியாது, இங்கே நிறைய பேர் ஃப்ளாட்டில் நாய் வளர்க்காங்க, நீங்கள் மட்டும் இல்லாமல் இதை ஓட்டு போட்டு தான் நம்ம முடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த டைம் வந்து இந்த பாட்டி வந்து, அதாவது நம்ம அப்பத்தா என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி தீபாவளிங்கிறது என்ன, பண்டிகை வெறும் வெடி மட்டும் தான் வெடிச்சு கொண்டாடுறது அப்படின்னு இல்லை, சந்தோஷமாக எல்லோரும் கொண்டாடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெடியை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமாக இருக்கும். வெடியே வெடிக்க வேணாம்னு நான் சொன்னேன், ஒரு குறிப்பிட்ட டைம் கழிச்சு வெடிங்க, ஏன்னா இங்கே வயசானவங்க எல்லாருமே இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ உடம்பு சரியில்லாமல் போயிடும், அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்போ தான் ஒரு நல்ல ஐடியா கொடுக்கு. இதையும் எல்லோரும் கேட்டுருவாங்க. இதுக்கப்புறம் இந்த சூப்பர்வைசருக்கு அப்போ தாக்கம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதுங்க. இந்த டைம் என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட வீடு, அதாவது அவங்க இருக்காங்க திரும்ப அந்த ஃப்ளாட்டில் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும், அதாவது ஃபுட் ஃபெஸ்டிவல் மாதிரி. இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே உள்ள எல்லாருமே எனி டைம் வந்து ஒரு சலாட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்ரிங் மாதிரி ரெடி பண்ணுவாங்க. இந்த டைம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ தான் வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஊர்கா குலத்தை வைக்கணும், நாங்கள் உங்களுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ தான் என்ன சொல்லுவாங்க, இல்லை வேணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்போ தான் எல்லாருமே அங்கே உள்ள ஃப்ளாட்டில் உள்ளவங்க ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஃபுட்டுக்குள்ளே வந்து வச்சுருவாங்க, அதாவது ஊர்கா ரெடி பண்ணி. இப்போ என்ன ஆயிடும் பார்த்தீங்கன்னா, இவங்க ஊருக்கு வச்சது வந்து சூப்பர்வைசருக்கு பிடிக்கப்படாது, ஏன்னா அவர் தான் மொத்தத்துக்கு இன்சார்ஜாக இருப்பேன். இப்போ இது இருக்கே கூடாது, இது எல்லாத்தையும் தூக்கிட்டு வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் வந்து திட்டிடுவேன். உடனே அப்போ தான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு என்னால் ஏன் நீங்கள் எல்லாம் கஷ்டப்படுறீங்க, அவர் சொன்னது கரெக்டு தான், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது மற்ற ஃப்ளாட்டில் உள்ள எல்லாருமே கோவப்பட்டேன்னு சொன்னால், அப்போ தான் நம்ம தான் ஃபோர்ஸ் பண்ணி இந்த ஃப்ளாட்டுக்கு இங்கே இந்த விஷயத்துக்கு கூட்டு வந்தோம். ஆனால் பாருங்கள், அப்போ தான் இவர் வேணா போங்கன்னு சொன்னாங்கன்னா, நமக்கும் இதே கதை தான், வாங்க எல்லோரும் கிளம்பணும். மொத்த பேரும் கிளம்பும்போது அந்த சூப்பர்வைசர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஏன்னா அந்த சூப்பர்வைசருக்கு அந்த புது சீஃப் கெஸ்ட்டாக வர்றது வேறு யாரும் இல்லைங்க, அவரோட கம்பெனியோட ஜிஎம் தான். அவர் என்ன சொல்வார்னா, சார் இப்போ உங்கள் ஃப்ளாட்டில் உள்ள எல்லோரும் வெளியே போயிட்டாங்க, இது மட்டும் உங்கள் ஜிஎம் தெரிஞ்சால் உங்கள் வேலையே போயிடும் அப்படிங்கிறது சொல்லும்போது, சரி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃப்ளாட்டில் உள்ள எல்லாத்தையும் போயிட்டேன் சொல்லுவார்னா, சூப்பர்வைசர்ட்ட வந்து சரி சார் வேறு வழி இல்லை, நீங்கள் என்ன வச்சுக்கோங்க அந்த கிழவி இருந்துட்டு போகுது நாசமாக போகுது அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு போயிடுவார். இதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த வச்சதுலேயே நம்ம அப்பத்தாவோட ஊருக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த எம்டிக்கு வந்து பிடிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த எம்டி என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த சூப்பர்வைசர் பார்த்து, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இந்த வாட்டி சொன்ன மாதிரியே ஒரு தெளிவான ஃபுட்டை வந்து நீ கண்டுபிடிச்சிட்ட, அதனால உன்னோட வேலை கண்டிப்பாக இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. போய் அந்த அப்பத்தாவை கூப்பிட்டு வந்து சொல்லும்போது அப்பத்தாவை வந்து ஸ்டேஜில் கூப்பிட்டு பரிசுப்பு தொகை கொடுப்பாங்க. பரிசு தொகை கொடுக்கும்போது அந்த அப்பத்தா என்ன சொல்லுவோன்னா, இந்த இடம் எனக்கு கொடுத்தது எல்லாமே காரணமே நம்ம சூப்பர்வைசர் தான், நான் எவ்வளோ அவர் கூட பிரச்சனை பண்ணியிருக்கேன் ஆனால் அது எதையுமே அவர் மனசில் வைக்காமல் எனக்கு இந்த இடம் தந்திருக்கான்னு சொல்லி சூப்பர்வைசரை பற்றி கொஞ்சம் புகழ்ந்து பேசும்போது சூப்பர்வைசரை மனம் திரும்பிடும். அதாவது நம்ம வயசானவங்களை நம்ம தான் தப்பு தப்பாக நினச்சிட்டோம், ஆனால் உண்மையை சொன்னால் அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அப்பத்தா வந்து புரிஞ்சிடுவாங்க. புரிஞ்சது மட்டும் இல்லாமல் அப்பத்தாக்கு வந்து பணத்தொகையை கொடுக்கும்போது அவங்க மகன் ஒருத்தர் ஊருக்கு போயிருக்காருன்னு சொன்னதுமா, நம்ம ஹீரோ இப்போ வந்துடுவார். வர்றது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை தெரிஞ்சு ஸ்டேஜில் வச்சு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்க அம்மா வந்து திட்டிட்டு என்ன சொல்லலாம், இந்த இதெல்லாம் வேணாம்னு தானே நான் சொன்னேன், இப்போ வந்துட்டு மறுபடியும் ஊருக்காக சமைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு போயிடுவார். இப்போ அவங்களோட ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. இந்த அவமானப்பட்டதுனால நம்ம அப்பத்தா என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஓகே நம்ம இனிமேல் இங்கே இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா,
நம்மளோட ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிருவாங்க. இவங்க ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது என்ன நடக்கும்? இவங்க இத்தனை நாளாக வளர்த்தாங்க பார்த்தீங்களா நாய், அவங்க மகனோடது, அது வந்து பாசத்தில் என்ன பண்ணிடும், அவங்க அப்பத்தா பின்னாடியே ஓடி வந்துடும். ஓடி வர்றது மட்டும் இல்லாமல் அப்பத்தா வந்து நீ ஊருக்கு போ, நீ வீட்டுக்கு போடா, நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது அது கேட்கே கேட்காது. இதனால் என்ன ஆயிடும், அப்பத்தா வந்து அந்த நாயும் தன்னுடைய ஊருக்கு வந்து கூட்டு போயிடுவாங்க. ஊருக்கு கூட்டு போகிறது மட்டும் இல்லாமல் தன்னோட மகன்கிட்ட ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருப்பாங்க. என்ன லெட்டர்னு பார்த்தீங்கன்னா, என்னையும் நம்பி சில மனிதர்கள் வந்து இன்னும் இந்த ஊரில் இருக்காங்க, நான் போய் இப்போ அவங்களுக்காக இருக்க போகிறேன்ப்பா, இனிமேல் நான் உன்னை எப்போவுமே தொந்தரவு பண்ண மாட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவலில் ஜெயிச்சாங்கன்னு சொன்னதுமா, அந்த ஜெயிச்சதுனால என்ன ஆகினா அந்த கம்பெனியில் உள்ளவங்க வந்து இவங்களோட டைப் பண்ணி நம்ம அப்பத்தாவோட ப்ராடக்ட் இருக்குது தெரியுமா, அதாவது ஊருக்காக உலகம் ஃபுல்லாக லான்ச் பண்ணுவாங்க. இதனால செமையாக ஹிட் ஆகி அவங்க அப்பத்தாவுக்கு வந்து ஒரு வேறு லெவல் லைஃபே வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிராமத்தில் அப்பத்தா நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா. இவங்க இல்லாமல் அப்பத்தாவோட கம்பெனியிலே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க ஒரு சின்ன பையன் இருப்பான் தெரியுமா, அவன் தான் அப்பத்தாவோட மேனேஜர் மாதிரி ஃபுல்லாகவே இருப்பான். இப்போ என்ன ஆயிரும்னா, அப்பத்தாவோட ப்ராடக்ட் எல்லாத்தையுமே கவர்மெண்ட் வந்து அங்கீகரித்து அப்பத்தாக்கு வந்து பாரத ரத்னா விருது கொடுக்குறதா ரெடி ஆயிரும். இதனால என்ன ஆயினா, சென்னையிலேருந்து கலெக்டர்லேருந்து எல்லோரும் வந்து விஷ் பண்ணிட்டு போவாங்க. விஷ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அப்பத்தாக்கு வந்து இப்போ அவங்க மகன் வந்து ஃபோன் கால் பண்ணுவான். ஃபோன் கால் பண்ணி அந்த ஃப்ளாட்டில் உள்ள எல்லாமே விஷ் பண்ணிட்டு கடைசி அவங்க மருமகன் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள்கிட்ட இன்னொன்று ஒரு ஆள் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மகனை வந்து காட்டும்போது மகன் வந்து சாரி கேட்கும்போது அப்பத்தா என்ன சொல்லுவாங்கன்னா, சின்ன வயசில் நீ எத்தனையோ தடவை என் நெஞ்சில் மிதிச்சிருக்கப்பா, அப்பெல்லாம் எனக்கு வலிச்சதில்லை, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நீ வளர வளர என் நெஞ்சில் மிதிக்க மிதிக்க எனக்கு வலி ஏற்படுச்சு, இப்போ அந்த வழியெல்லாம் மறந்துட்டு நீ என்னதான் இருந்தாலும் என் மகன் தானே, நீ வலி மிதித்து நான் சித்திர போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்பத்தா பேசும்போது மகன்லேருந்து கண்ணீராக வரும். இதோட அப்பத்தா மகன் பாசம் வந்து காட்டுவாங்க. இதுக்கப்புறம் அப்பத்தா எப்பவும் போல் தன்னோட இன்னொரு மேனேஜர் மாதிரி சின்ன பையன் இருக்காங்க, அவங்களோட பைக்கில் ஏறி தன்னோட வீட்டுக்கு போகிறவோட இந்த கதையை வந்து முடிப்பாங்க. இந்த கதை கான்செப்ட் எல்லாமே எதுக்காக எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா குழந்தைகளுக்கும் தன் அம்மா தான் முதல் உயிருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைகளுக்காக தன் அம்மா வந்து எந்த காரியத்தையுமே செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அம்மா செய்கிற தொழிலை வந்து நம்ம தப்பாக என்றைக்கு நினைக்கிறோம், ஏன்னா இந்த உலகத்தில் வந்து எல்லா தொழிலுமே சமம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு எனக்குமே கரெக்ட் தான். அதனால் நம்ம வளர்கிறதுக்கு உதவியாக இருக்க தொழிலை நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதா இந்த கடத்திலேருந்து நமக்கு தெரியுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒருவேளை நான் சொன்ன விஷயங்களை பிடிக்கலாம் புரியினாலும் நம்ம சேனலுக்கு கமெண்ட்